ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் டைரக்டர் பாங் ஜாங் ஹூவோட வாக்கிங் டாக்ஸ் நெவர் பைட். டைரக்டர் பாங் ஜாங் ஹூ ஒரு உலக புகழ்பெற்ற கொரிய டைரக்டர். இவர் எடுத்த மெமரிஸ் ஆஃப் மர்டர் பாரசைட் படங்கள் உலகளவு நிறைய மக்களால் பாராட்டப்பட்ட படம். அண்ட் இது வரைக்கும் ஆஸ்கார் இங்கிலீஷ் படங்கள் மட்டுமே ஆஸ்கார் வாங்கிய நிலமையில் ஒரு கொரிய படம் எல்லாத்தையும் அழித்து தூக்குச்சு. ஸோ அப்படிப்பட்ட வேற லெவல் டைரக்டர் தான் இந்த பாங் ஜாங் ஹூ. அவர் எடுத்த முதல் படம் தான் இந்த வாக்கிங் டாக்ஸ் நெவர் பைட். யூஸ்வலாகவே ஒரு படங்கள் எல்லாத்துலேயுமே இந்த ஏழை பணக்கார வர்க்க ஒருபடம் காமிச்சிருப்பாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த படம் இருக்கும். அண்ட் இந்த படத்தில் கொரியன் கல்ச்சரை காட்டுற மாதிரி சில சீன்ஸ்லாம் இருக்கும். இதே நீங்கள் ஒரு அனிமலாக இருந்தீங்கன்னா அந்த சீனில் பார்க்குறப்போ டிஸ்டர்பிங்காக இருக்கும். ஸோ அதனால் அந்த மாதிரி சீன்ஸில் பிடிக்காதவங்க இந்த படத்தை ஸ்கிப் பண்ணலாம். சரி, இப்போ வாங்க வாக்கிங் டாக்ஸ் நெவர் பைட்டுங்கிற இந்த கதைக்குள்ளே போகலாம். படத்தோட ஸ்டார்டிங்கு நம்ம ஹீரோ கட்டுறாங்க. நம்ம ஹீரோ ஒரு நாய் சைக்கோ. இவனுக்கு நாய்னால சுத்தமாக பிடிக்காது. அது இந்த நாய் வள்ளு வள்ளு கழிச்சிட்டு இருக்கும்ல, அந்த மாதிரி சித்த பார்த்தாலே போதும் அந்த நாயை கொண்டுறாங்கிற அளவுக்கு அவள் அவ்வளோ கோபத்தில் இருப்பான். இப்போ அவன் ஃப்ரெண்டை ஃபோன் பேசிட்டே இருக்கிறப்ப அங்கே ஏதோ நாய் குளிக்கிற மாதிரி இருக்குது. நம்ம ஹீரோ கடுப்பாகி, ஏய் யாவன் வீட்டு நாயிடாது, எங்கடா கத்திட்டு இருக்குன்னு நம்ம ஹீரோ கீழே தொலைவிட்டு இருக்கான். பார்த்து திரும்பவும் அந்த நாய் குழச்சிட்ருக்கு. ஸோ அவன் அப்பார்ட்மெண்ட்டில் எங்கே தான் இருக்குன்னு சொல்லி அந்த நாயை தெரிய பார்த்தே இருக்கான். பார்த்தா புதுசு புதுசு நிறைய முடி வச்சு ஒரு நாய் மாட்டுது. நீ தானே அது, வாடி போனேன், உன்னை கொன்னுறேன்னு அந்த நாய் எங்கன்னு தூக்கிட்டு போயிடுறான். இவருக்குது ஒரு 10 மாடி அப்பார்ட்மெண்ட்டு. ஸோ அந்த அப்பார்ட்மெண்ட்டை உச்சில போய் அந்த நாய் தூக்கி போட பார்த்துட்டு இருக்கான். எப்படி தூக்கி போடலாம், த்ரோ பண்ணலாம்னு பார்க்குறப்ப அதே அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு பாட்டி வருது. அந்த பாட்டு தினம் வந்து வடங்காய போட்டுட்ருக்கோம். அந்த மாதிரி வடங்காய் போடுறப்ப சே இந்த கிளையை வந்துருச்சு. சரி, கீழே கொண்டு போய் நாயை சாவடி போட்டு செக்யூரிட்டி ஸ்டே பண்ணுறதுக்கு ஒரு ரூம் மாதிரி இருக்கும். அந்த இடத்துக்கு அந்த நாயை கூட்டி போய் கழுத்தில் கைத்த கட்டி தூக்கில் போட்டுட்ருக்கான். அந்த நாய் உயிருக்கு போட்டு துரிச்சிட்ருக்கு. நம்ம ஈரப்பட்டு எதுவுமே கண்டுக்காம அந்த நாய் தூக்கில் போட்டுட்ருக்கான். அப்போ பக்கத்தில் இருக்கிற கண்ணாடியில் மூஞ்சி தெரியுறப்ப இவனுக்கு ஒரு மாதிரி இருக்கு. சே, நாய் குழச்சதுக்கெல்லாம் நாய் சாடிக்கணும். சரி, இந்த நாய் எங்கேயோ போட்டு போயிடுவோன்னு அந்த இடத்துல ஒரு கபோர்டு மாதிரி இருக்கும். அதை அந்த நாயை போட்டு நம்ம ஹீரோ அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். ஸோ இதிலே தெரிஞ்சுக்கலாம் நம்ம ஹீரோக்கு நாய்னா எவ்வளோ பிடிக்காதுன்னு. இங்கே எப்படி கட் பண்ணால் ஒரு பொண்ணை கட்டுறாங்க. ஸோ இவ தான் இந்த படத்தோட ஹீரோயின். இவளுக்கு அப்பா அம்மானு யாரும் கிடையாது. இவளுக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டு வீட்டில் ரெண்டு பேர் ரூமை ஷேர் பண்ணி தங்கிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த ஜெராக்ஸ் கடை இருக்கும்ல, அந்த மாதிரி கடையில் வேலை பார்த்து கொஞ்சம் காசு பண்ணிகிட்டு இருக்கா. அப்போ இவள் வேலை பார்க்குற கடைக்கு ஒரு குட்டி பொண்ணு வாரா. பார்த்த ஸ்டார்டிங் ஒரு நாய் பார்த்துருப்போம்ல, அந்த நாய் இந்த பொண்ணோட நாய் போல. ஸோ அது காணாமல் போயிடுச்சுன்னு மிஸ்ஸிங் போஸ்ட்டை கொண்டு வந்துட்டுருக்கா. இதை பார்க்குற ஹீரோயினும், பாப்பா இது ஓனாயா, சரி எது கழுகுறேன்னு கேட்குறப்ப, இல்லை எனக்கு நாய் ரொம்ப பிடிக்கும், என் நாய் மட்டும் கிடைக்கலனா நான் செத்து போய் அழுதுட்டுருக்கா. இதை பார்க்குற ஹீரோயினுக்கும் அந்த பாப்பாவா கஷ்டமாக இருக்குது. பாப்பா நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணேன்னு இவங்க அந்த நோட்டீஸ் ஊர் ஃபுல்லோட்டிகிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோ வீட்டில் படுத்துட்டு இருக்கான். ஆக்சுவலாக ஹீரோ வேலைக்கெல்லாம் போக வீட்டில் வெட்டியாக தான் இருக்கான். பட் ஹீரோட ஒய்ஃப் ஒரு நல்ல ஜாப்பில் வேலை பார்த்துட்ருக்கா. வீட்டில் ஒய்ஃப் வேலைக்கு போய் வீட்டில் ஹஸ்பண்ட் சும்மா இருந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் வீடு. அவன் ஒய்ஃப் என்ன சொல்கிறாரோ அது செஞ்சுதான் ஆகணும். நம்ம ஹீரோ இந்த ஊரில் பயப்படுற ஒரே ஒரு ஆளியார்னா அவன் பொலிட்டி மட்டும்தான். அண்ட் அது போக ஹீரோட ஒய்ஃப் இப்போ ப்ரெகண்ட்டாக இருக்கா. இப்போ வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வந்தோடனே, டேய் அந்த பாதாம் பருப்பு இருக்குல்ல அதை உடச்சு கூட சொல்கிறப்ப நம்ம ஹீரோ உடச்சோட சருவான். அதில் இருக்கிற பருப்பை ஒய்ஃப் சாப்பிட்டுட்டு இருப்பா. இப்போ நம்ம ஹீரோ மெதுவா, ஏமா என் ஃப்ரெண்டு கூப்பிட்டுருக்கான் போயிட்டு வரான்னு கேட்குறப்ப, சரி சரி போயிட்டு வா, பட் நைட் லேட்டாக சொல்லிட்டு அவங்க ஹஸ்பண்ட் அனுப்பி வைக்கிறா. ஸோ நம்ம ஹீரோ அங்கேருந்து அவன் ஃப்ரெண்டை பார்க்குறான். நல்லா அவன் ஃப்ரெண்டோட உட்காந்து சார் கழிச்சிட்டு ரெண்டு பேரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ ஃப்ரெண்டு நம்ம ஹீரோ பார்த்து பேசிகிட்டு இருக்கான், மச்சான் நான் வேலை பார்க்குறல கம்பெனி, அந்த கம்பெனியில் ஒரு போஸ்ட் சும்மா தான் இருக்குது, நீ வேறு வேலையெல்லாம் வீட்டில் சும்மா தானே இருக்க, அதனால் உனக்கு அந்த போஸ்ட் கொடுக்கலாம் தோணுச்சு. இந்த மாதிரி சொல்கிறப்ப போஸ்ட் காலியாக இருக்கா, எப்போ காலிக்குன்னு கேட்குறப்ப, அதுவா நானும் என் பாசெல்லாம் சேர்ந்து சார் கழிச்சிட்டு இருந்தோம், அப்போ அந்த போஸ்ட்டில் இருந்த ஒருத்தன் நல்லா சார் கழிச்சிட்டு போயிட்டான், வீட்டுக்கு ட்ரெயின் ஏறி போகலான்னு இருக்கிறப்ப நல்லா வாங்கி வந்திருக்கு, அதான் ரயில்வே ட்ராக்ல உட்காந்துட்டு அவன் மட்டும் வாங்கி எடுத்திருக்கான், அதனால பார்த்து ட்ரெயின் வந்து மண்டலேயே செத்து போயிட்டான், அதனால ஒர்க் பண்ணிட்டு இருந்த பிளேஸ் இப்போ ஃப்ரீயாக தான் இருக்குது. ஸோ நீ வேறு ஃப்ரெண்டு தானே, உனக்கு ஒரு வேலை இல்லை, அதனால உன் செத்துக்கலாம்னு சொல்கிறப்ப நம்ம ஹீரோ சேர்ந்து சொல்கிறான். பட் அந்த ஃப்ரெண்ட் நம்ம ஹீரோ பார்த்து, மச்சா அது ஒரு பிரச்சனை இருக்குது, அந்த வேலை நீ சேர்ந்துக்கணுன்னா ஒரு 10,000 தரணும், நீ ஒரு 10,000 ரெடி பண்ணி கொடுத்துட்டு உன்னை அந்த வேலை சேர்த்துக்கேன்னு சொல்கிறான். இதை பார்க்குற ஹீரோவும், சரி மச்சான் நான் ஒரு மாதத்தில் எப்படி தந்துடுறேன்னு நம்ம ஹீரோ அங்கேருந்து கிளம்பி போயிட்டுருக்கான். இங்கே எப்படி கட் பண்ணால் நம்ம ஹீரோ அந்த நாய் ஒரு கபோல் அடிச்சுட்டு இருப்பால, அந்த நாய் மூச்சு விட முடியாமல் கத்துற மாதிரி கட்டுறாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோ சரக்கில் அடிச்சுட்டு அவர் வீட்டில் லிஃப்ட்டில் வந்துட்டு இருக்கான். அப்போ அந்த லிஃப்ட்டு பக்கத்தில் அந்த நாய் காணவே போஸ்ட் இருக்கும்ல, அது ஒட்டி இருக்குது. நம்ம ஹீரோ அதையும் கண்டுக்காமல் அவன் வீட்டுக்கு போகிறான். அவன் ஒய்ஃப் படுத்துட்டு இருக்கிறப்ப இவரை குடிபோதில் இருக்கானா, என் குழந்தைய எப்படி இருக்க, இரு அப்போ அவன் சவுண்டை கேட்குறேன்னு அவன் வயிற்றில் காதச்சு கேட்டுகிட்டு இருக்கான். அப்போ திடீர்னு நேற்று கற்று அதே நாய் சவுண்ட் கேட்டுட்ருக்கு. இதை பார்க்குற ஹீரோ, அட பாவி உன்னை உயிரோட ஒட்டினா திரும்ப கத்திட்டு இருக்கியா, இருறா உன்னை கொல்லாம விட மாட்டேன்னு
உடனே திரும்ப அந்த நாய் தேடிட்டு இருக்கான். பார்த்தா அன்னைக்கு ஒரு பாட்டி மேல வடங்காய் போட்டு இருந்தாங்களே, அந்த பாட்டி கிட்ட வேற ஒரு நாய் இருக்கு. ஆக்சுவலா அந்த நாய் தான் அன்னைக்கு கத்திருக்கு. ஆனா நம்ம இரு தப்பா புரிஞ்சு அந்த நாய் குழப்பம் பாத்துருக்கோமே. இந்த மாதிரி வேகமா லிப்ட் கிட்ட அந்த பேப்பர் ஓட்டிருக்கும்ல அந்த நோட்டீஸை பாத்துட்டு இருக்கான். பார்த்தா அங்க அடையலமா அந்த நாயால குறைக்க முடியாது, ஏன்னா தொண்டையில ஒரு பிரச்சனை வந்து அது குறைக்கிற எபிலிட்டி போயிருச்சுன்னு எழுதிட்டு இருக்கு. இது பார்க்க நம்ம ஹீரோக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஐயோ தெரியாதவங்க வேற ஒரு நாய் பனிஷ்மெண்ட் பண்ணிட்டோன்னு சொல்லிட்டு அவன் வேகமா கீழே போயிட்டு இருக்கான். அந்த கபோட தொடர்ந்து நாய் இருக்கான்னு பார்த்துட்டு இருக்கான். பார்த்து அந்த நாயை காணும். இதை பார்க்க நம்ம ஹீரோக்கு என்ன பண்ணு தெரியல. சடனா அந்த இடத்துக்கு அங்க வேலை பக்கம் செக்யூரிட்டி வந்துடுறாரு. ஸோ நம்ம ஹீரோ அந்த கபோடத்தில் ஒளிஞ்சிட்டு அப்படியே பார்த்துட்டு இருக்கான். பார்த்து செக்யூரிட்டி ஒரு குப்பை தொட்டி மாதிரி வச்சிருக்காரு, அதுக்குள்ள எடுத்தா அந்த நாய் இருக்கு. ஆக்சுவலா நம்ம ஹீரோ அந்த நாய் கபோலிச்சுட்டு போயிருப்பால, ஸோ அப்பயே மூச்சு முட்டி அந்த நாய் செத்து போயிருச்சு. அந்த நாயோட பணத்தை எடுத்து இந்த சமைச்சிட்டு இருக்காரு. நம்ம ஊரில் இப்படி கோழிக்கறி சாப்பிட்ற சாதாரண ஒரு விஷயம், அது மாதிரி கொரியால நாய்க்கெல்லாம் சாதாரண விஷயம், யாருன்னா சாப்பிடுவாங்க. ஸோ அதனால அந்த செக்யூரிட்டியும் அந்த நாய் பீஸ் பீஸாக எப்படி சாப்பிடலன்னு பார்த்துட்டு இருக்கான். இதை பார்க்க நம்ம ஹீரோ குற்றணிச்சா இருக்கு. தேவையில்லாம ஒரு நாய் சாகரிச்சு நினச்சி அவர் ரொம்ப அழுதுட்டு இருக்கான். அப்போ அந்த இடத்துக்கு அந்த அப்பார்ட்மெண்ட் ஓனர் வந்து அந்த செக்யூரிட்டி பேசிட்டு இருக்காரு. திரும்ப அந்த இடத்துல கரண்ட் கட் ஆயிடுது. நம்ம ஹீரோ அங்கேருந்து ஓலான பார்த்துட்டு இருக்கான். ஸோ அங்கேருந்து எப்பறம் வெளியே போறேன்னு பார்க்குறப்ப அந்த இடத்துல ஒரு மணலை பாதிக்கப்பட்டு இருப்பான். அவன் நம்ம ஹீரோ பயமுறுத்துறப்ப நம்ம ஹீரோ அங்கேருந்து வேக முடிட்டு இருக்கா. அப்போ தெரியாதவங்க ஒரு பைப்பில் முட்டி நம்ம ஹீரோ அங்கேயே மயக்கோடி கீழ்ந்துடுறான். இப்போ அப்படியே எழுந்து பார்த்தா அடுத்த நாள் கால் ஆகுது. சரி எப்படியாவது ஃபர்ஸ்ட் இங்கேருந்து போனால் போதுன்னு அவங்க ஜன்னல் ஓட்ட மாதிரி இருக்கும். அது வழியே தப்பிச்சு நம்ம ஹீரோ அங்கேருந்து போயிடுறான். பட் இருந்தாலும் நம்ம ஹீரோ மனசில் இப்போ ஒரு குற்றச்சா இருக்கு. இதுக்கடுத்து அடுத்த நாள் காலையில் அந்த வாட்ச்மேன் இருப்பார்ல, அவரை பார்த்து பேச போகிறான். ஆமாம் வாட்ச்மேன், நம்ம அப்பார்ட்மெண்ட்ல யார் நாய் வளர்க்கூடாது இல்லை, பட் அங்கே ஒரு பாட்டி நாய் வளர்த்துட்ருக்கு, அவங்களை மட்டும் இப்படி பரிசு தான் கேட்குறப்ப என்ன சார் பண்ணுறது, அந்த பாட்டிக்குன்னு கூட வர யாருமே இல்லை, அதனால் அந்த பாட்டி தனக்குன்னு ஒருத்தோனையாக அந்த நாயை வச்சிட்ருக்காங்க, அதுக்காக தான் பரிசு தந்தாங்கன்னு சொல்கிறப்ப நம்ம ஹீரோ பார்த்துட்டே இருக்கான். பார்த்து அந்த பாட்டி அந்த நாய் வளர்ந்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோக்கு அதை பார்க்க பார்க்க கோவம் தான் வருது, ஏன்னா இந்த நாய்க்கு பதிலாக தான் தெரியாதனுமா இவன் அந்த நாய் கொலை பண்ணிட்டான். சரி இப்போ இந்த நாய் கொலை பண்ணுன்னு அந்த பாட்டி தசரிப்பு பார்த்துட்டு இருக்கான். கரெக்டாக அந்த பாட்டி உங்கள் நாய் வாக்கிங் ஓட்டி போகிறப்ப ஒரு மூணு ஆரஞ்சு பழத்தை ஊட்டி விடுறான். இதை பார்க்குற பாட்டியும் என்ன ரோட்டில் ஆரஞ்சு பழம் ஓடுது, சரி எடுப்போன்னு அந்த நாயை விட்டு ஆரஞ்சு பழம் எடுக்க போகிறாங்க. அந்த கேப்பில் நம்ம ஹீரோ ஓடி வந்து அந்த நாயை கடைச்சிட்டு போயிடுறான். இப்போ அந்த பாட்டி திரும்பி பார்க்குறப்ப அவங்க நாயை காணும். ஏ டாமி எங்கே போனேன், இங்கே தான் இந்த கத்துறப்ப நம்ம ஹீரோ தூக்கிட்டு போயிட்டான், அதை எப்படியாவது கொலை பண்ணணும்னு அவங்க வீட்டு அப்பார்ட்மெண்ட் ஏறி போயிட்டு இருக்கான். இந்த பக்கம் நம்ம ஹீரோ நான் ஃப்ரெண்டோடு சேர்ந்து வீட்டில் உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்கா. அப்போ டிவியில் நியூஸ் ஓடிட்டு இருக்கு, ஒரு பேங்குக்கு நாலஞ்சு திருடங்கி திருடு வந்திருக்காங்க. பட் அந்த பேங்க்ல இருந்து ஒரு லேடி எம்ப்ளாயி அந்த திருடங்களை போட்டு பொறட்டி எடுத்திருக்கா. இதெல்லாம் நியூஸ் எல்லாமே அவ பேர் போட்டுட்டு இருக்கு. போலீஸ் தான் அந்த பொண்ணை கூட்டு பாராட்டிட்டு இருக்காங்க. இதை பார்க்க நம்ம ஹீரோனுக்கு ஒரு ஆசை வருது. இருடி ஒரு நாள் ஒரு நாள் நான் இந்த மாதிரி டிவியில் வருவேன், என் பேர் நியூஸ் பேப்பரில் வரும்னு அவ பேசிட்டு இருக்கா. அப்போ ஃப்ரெண்ட் நம்ம ஹீரோனை பார்த்து சரி வாங்க போர் அடிக்குது, மேலே போய் பைனாப்பிள் தான் பார்க்கலான்னு வடச்சென்னை படத்தில் வர மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ தான் கரெக்டாக நம்ம ஹீரோ மேலே ஏறி அந்த நாய் தூக்கி போலாம் பார்த்துட்டு இருக்கான். இதை நம்ம ஹீரோன் பார்க்குறப்ப ஏண்டி அங்கே பாரு எவனோ ஒருத்தர் நாயோட மேலே நிற்கிறான்னு சொல்கிறப்ப அந்த பொண்ணு ஒன்றுமே தெரியல. பார்த்தா நம்ம ஹீரோ அந்த நாயை மேலே இருந்து கீழே தூக்கி போட்டுறான். இதை பார்க்குற நம்ம ஹீரோனுக்கு சமசாக்காக இருக்குது. அந்த நாயை கொண்டோட சும்மா ஓடக்கூடாதுன்னு வேக வேகமாக கீழே ஓடிக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோட அப்பார்ட்மெண்ட் போய் ஹீரோ பிடிக்கலான்னு பார்க்குறப்ப அவன் நம்ம ஹீரோ ஒழுங்காக பார்க்கல, வெறும் சாப்பிட்டு ட்ரெஸ் பண்ணால் தெரியும். நம்ம ஹீரோ துரத்திட்டு ஓடுறப்ப நம்ம ஹீரோ வேகமாக ஓடிக்கிட்டு இருக்கான். போட்டோ இடத்துல முட்டி அவள் அப்படி மலா கீழ் விழுந்துடுறா. இதனால் நம்ம ஹீரோனு சமகோமா இருக்கு. இவ்வளோ கஷ்டப்பட்டு அவனை பிடிக்க முடியலன்னு ஒரு வாரத்தில் உட்காந்துட்டு இருக்கா. அப்போ வேலை பார்க்குற இடத்துக்கு அந்த பாட்டி வருது. ஸ்டார்டிங் ஒரு போன் நோட்டீஸ் கொடுத்தால அதே மாதிரி அந்த பாட்டி நோட்டீஸ் கொடுத்து இந்தம்மா இது ஒரு 100 ஜெராக்ஸ் போடணும் போடுமான்னு சொல்கிறப்ப நம்ம ஹீரோன் அந்த ஃபோட்டோவை பார்க்குறா. பார்த்து இந்த நாயை தான் நேற்று மேலே தூக்கி போகிறத பார்த்துருப்பா. பாட்டி உங்கள் நாய் இருக்கானு தெரியும், நான் அவங்கள கூட்டிகிட்டு போகிறேன்னு அவங்க அப்பார்ட்மெண்ட்டை பின்னாடி கூட்டிகிட்டு போகிறா. அங்கே போய் பார்த்தா அந்த நாய் தெரிச்சு இருக்குது. இதை பார்க்குற அந்த பாட்டியெல்லாம் தாங்கவே முடியல, ஏன்னா அந்த பாட்டிக்கு பையன் பேரன் யாரும் கிடையாது. அவங்க பையனை பார்த்தது அந்த நாய் மட்டும்தான். அந்த நாய் செத்ததை பார்த்து அந்த பாட்டியில் தாங்கவே முடியல. ஏமா எனக்கு நீ ஒருத்த மட்டும் தான் நம்ம இருந்தான், இவனும் போயிட்டான்னு நினச்சி நெஞ்சு பிடிச்சி கீழே விழுந்துறாங்க. இதை பார்க்குற நம்ம ஹீரோனுக்கு என்ன பண்ணுன்னு தெரில. உடனே அந்த பாட்டி அங்கேருந்து தூக்கி ஹாஸ்பிட்டல் செத்துறா. ஸோ அந்த பாட்டி ஹார்ட் அட்டாக் வந்து ஹாஸ்பிட்டல் படுத்திருக்காங்க. இப்போ நாய் செத்து போயிருக்குல்ல, ஸோ அதை புழைப்போன்னு அந்த அப்பார்ட்மெண்ட் வாட்ச்மேன் இருப்பார்ல அவர் கூட்டு புதைக்க சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அந்த வாட்ச்மேன் புதைச்சிட்டு ஏமா புதைச்சிட்டேன் நீ போயிட்டு வாமான்னு சொல்லி நம்ம ஹீரோ அங்கேருந்து அனுப்பி வச்சிட்றான். நம்ம ஹீரோ அங்கேருந்து போனோடனே சே போயுமே அந்த நாயை புதைக்க வச்சிட்டாலே இது சமக்கறி இருக்குது தின்னா நல்லா இருக்குன்னு செத்துப்போ நாய் தூக்கிட்டு போயிடுறாரு. அதை அவர் செக்யூரிட்டி ரூமில் வச்சு நல்லா சூப்பராக செஞ்சுட்டு இருக்காரு. அப்போ கரெக்டாக அதே இடத்துல ஒரு மனநல பாதிக்கப்பட்ட ஆள் இருப்பார்ல, ஸ்டார்டிங் கூட நம்ம ஹீரோவை பார்த்து பயமுறுத்தி விட்டுருப்பார்ல, அவனுக்கு அந்த சூப்போட வாசனை வருது. எங்கே
கேன்டீன் பார்ப்போன்னு செக்யூரிட்டி ரூம் போயிட்டுருக்கான். அப்போ கரெக்டாக செக்யூரிட்டி சூப் நல்லா தான் இருக்குது, எதுக்கு பெப்பர் போடுவோன்னு பெப்பர் எடுக்க அங்கே போயிட்டுருக்காரு. அந்த நேரத்தில் இவன் வந்து அந்த சூப் மொத்தமாக குடிச்சிட்டு போயிடுறான். இப்போ செக்யூரிட்டி பார்க்குறப்ப அந்த இடத்துல சூப்பே கணம், டே எவன்டாவன் நான் கஷ்டப்படுத்த சூப்பை எவன்டா அடைய போட்டுதுன்னு அவருக்கு அத்திட்டு இருக்காரு. இந்த பக்கம் நம்ம ஹீரோ அவன் ஃப்ரெண்டை பேசிகிட்டு இருக்கான். அப்போ ஒய்ஃப் வேலை முடிஞ்சு வரப்ப ஒரு நாய்க்குட்டி வாங்கிட்டு வரா. இதை பார்க்க நம்ம ஹீரோ செம்ம கடுப்பாக இருக்குது, அவனுக்கு ஊரா வீட்டுனாவே பிடிக்காது. இல்லை அவன் வீட்டுக்கு ஒரு நாய் வந்தால் அவன் சும்மாவாக இருப்பான். ஒய்ஃபை பார்த்து, ஏ இதை தூக்கி இங்கே கொண்டு வந்த, வெளியே தூக்கி போட சொல்கிறப்ப நான் ஏன் தூக்கி போடணும், எனக்கு இது பிடிச்சிருக்கும் ஆனந்தன்னு ஒய்ஃப் வச்சுட்டு இருக்கா. இதெல்லாம் நம்ம ஹீரோக்கு என்ன சொன்னே தெரில, ஏன்னா அவங்க வீட்டில் வேலைக்கு போகிறது அவள் ஒய்ஃப் மட்டும்தான். அதனால் அவளும் எதிர்த்து பேசினா நாளைக்கு சோத்துக்கு சிங்கிதே அடிக்கணும். அதனால் நம்ம ஹீரோ எதுவுமே பண்ணாமல் அமைதியாக இருக்கான். சரி நைட் ஷாப்பிங் பண்ணுவோன்னு ரெண்டு பேரும் ஷாப்பிங் போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ நாய் கொஞ்சிட்டே இருக்கா. எல்லாம் முடிஞ்சிட்டு வரப்ப ஒரு ஜாமான் வாங்க வந்திருப்பா. ஏ பால் பாக்கெட் வாங்கலை போ, திரும்ப கடலை போய் ஆயிடுவேன்னு சொல்கிறப்ப என்னால் முடியாது, முதல்ல நீ தானே போயிட்டு வாங்கிடுவேன், நீயே போயிட்டுவேன்னு சொல்கிறப்ப ஏ என் கையில் நாய் இருக்குது, இங்கேருந்து ஒரு 100 மீட்டர் தான் இருக்கும், போயிட்டுவான்னு சொல்கிறப்ப 100 மீட்டரா நான் நம்ப மாட்டேன், வேணால் பார்க்கலாமான்னு டாயல் ரோல் பேப்பர் இருக்கும்ல அதை காமிச்சு, இங்கே பார்த்தியா இது 100 மீட்டர் பேப்பர், ஊட்டி விடுறேன் பாருன்னு ஊட்டி விடுறான். பார்த்தாங்க கடை 1 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது. இது ஊட்டி விட்ட பேப்பர் வெறும் 100 மீட்டர் தான் போயிருக்கு. அவன் ஒய்ஃபை பார்த்து, பார்த்தியா 100 மீட்டர்ன்னா என்னென்ன ஏமாத்த பார்க்குறேன்னு நம்ம ஈர அங்கேருந்து போயிட்டுருக்கான். இவன் ஒய்ஃபுக்கு செம்ம கடுப்பாது. நைட் ரெண்டு பேரும் படுக்கிறப்ப அவன் நாய் கட்டிப்பிடிச்சி படுத்துட்ருக்கா. நம்ம ஈரும் மெதுவாப்பே, ஏமா ஆமாம் ரெண்டு பேரும் ஒன்றா படுக்கலன்னு சொல்கிறப்ப அவள் ஒத்துழைக்க முடிக்கிறா. நான் இந்த நாய் கூட தான் இருப்பேன்னு நாயை கட்டிவிட்டு படுத்துட்ருக்கா. இதனால் நம்ம ஹீரோக்கு அன்றைக்கு நைட்டு ஒய்ஃபோடு இருக்க முடியல. இதுக்கப்புறம் அடுத்த நாள் வேலைக்கு போவால, அப்போ நம்ம ஹீரோக்கு நாயை கொடுத்து இந்த வீட்டை சும்மா தானே இருக்க, நாயை பத்திரமா பார்த்துக்கொன்னு இவ பாட்டு வேலைக்கு போயிடுறா. வேலைக்கு போனதுக்கப்புறம் சும்மா இருக்காமல் அடிக்க நம்ம ஹீரோ கால் பண்ணிட்டே இருப்பா. ஏ நாய்க்கு தண்ணி வச்சியா, ஏ நாய்க்கு சாப்பாடு போட்டியா, மணிப்பா 4 மணி ஆயிடுச்சு, நாயை வாக்கிங் கூட்டி போன்னு அடிக்கடி ஃபோன் பண்ணிட்டே இருப்பா. இதெல்லாம் பார்க்க நம்ம ஹீரோக்கு செம்ம கடுப்பாது. பட் இருந்தாலும் பொருட்டு எதுவும் கேள்வி வைக்க முடியாதுன்னு அந்த நாயை வாக்கிங் கூட்டி போயிட்டுருக்கான். அந்த நேரம் பார்த்து அந்த ஊரில் கொசு மருந்து அடிச்சு போயிட்டுருக்காங்க. கரெக்டாக நம்ம ஹீரோ காலுக்கில் ஒரு லாட்டரி டிக்கெட் வேறு இருக்குது. நம்ம ஹீரோ அதை பார்த்து ஐ லாட்டரி டிக்கெட் வச்சு எடுத்துகிட்டு இருக்கான். அதை சுரண்டி பார்க்குறேன்னு கையில் இருக்க நாயை விட்டுறான். அதனால் நாயை எங்கேயும் ஓடி போயிடுது. நம்ம ஹீரோ புகையில முடிஞ்சு பார்க்குறான், பார்த்தது நாயை காணும். இதை பார்க்க நம்ம ஹீரோக்கு என்ன பண்ணே தெரில. அதனால் பயந்துட்டு மெதுவாக வீட்டுக்கு போகிறான். அவள் ஒய்ஃப் மேலாம் முடிஞ்சு அந்த பாதாம் பருப்பு இருக்கும்ல அதை எடுத்து உடச்சிட்ருக்கா. நம்ம ஹீரோ மெதுவாக பக்கத்தில் போய், ஏம்மா நான் நாயை வாக்கிங் கூட்டி போனேன், பட் நாய் காணாம போய் சொல்கிறப்ப அந்த ஒய்ஃபு சமக்கம் வருது. அவன் நினைக்கிறானா நேற்று நம்ம ஹீரோ பக்கத்தில் படுக்க விடல, அந்த கோத்தில் நம்ம ஹீரோ வேணுக்குன்னு அந்த நாயை தொடச்சு நினச்சிட்ருக்கா. உடனே அந்த பாதாம் போட்டு புடைக்கிற சுத்தில் எடுத்து நம்ம ஹீரோ காலையில் போட்டுடுறா. நம்ம ஹீரோ கடுப்பாய் சுத்தில் எடுத்து அவங்க வீட்டு ஜன்னல் இருக்கும் அதை உடச்சு தள்ளிட்டு, ஏண்டி உனக்கு அறிவு இருக்கா, போயுமே அந்த நாய்க்காக என் கால் உடைக்கு பார்த்தியா, இந்த மாதிரி காய்ச்சி முடிச்சு கத்துறப்ப அந்த பொண்ணு அழ ஆரம்பிச்சிட்றா. நான் இது வரைக்கும் 11 வருஷம் வேலைக்கு போயிட்டுருக்கேன், 11 வருஷமாக நீ வீட்டு சும்மா தான் இருக்க, அந்த 11 வருஷத்தில் நான் எனக்கு ஏதாவது ஒரு பொருள் வாங்கியிருக்கேன்னா நான் மாதம் 13,000 சம்பாதிக்கிறேன், அதில் வெறும் 300 ரூபாய்க்கு இந்த நாய் வாங்கினேன். பட் அந்த ஒரு விஷயம் மட்டும் உன் கண்ணை ஊத்திட்டே இருக்குல்ல, எனக்காக வாங்கின ஒரே விஷயந்தான், அதை கூட ஒன்று பார்த்துக்க முடியாமல் நீ தொலைச்சிட்டியில, இனிமேல் நீங்கள் இருக்க வேணான்னு உன் ஒய்ஃப் பார்த்து கட்டியிருக்காங்க. இதை பார்க்குற நம்ம ஹீரோக்கு வருத்தமாக இருக்குது. நம்ம ஒய்ஃப் மொதல் மொதல் ஆசைப்பட்டு அவளுக்கு ஒன்று வாங்கியிருக்கா, பட் நம்ம கேர்லெஸ்ஸாக இருந்து அதை தொலைச்சிட்டோமே. ஸோ நம்ம ஒய்ஃப்க்காவது கண்டுபிடிச்சி கொடுக்கணுன்னு நம்ம ஹீரோ அடுத்த நாள் கிளம்ப ஆரம்பிச்சிடறான். அந்த நாய் போஸ்டில் எடுத்து ஊரூரை ஒட்டிகிட்டு இருக்கான். அப்போ தான் கரெக்டாக நம்ம ஹீரோ அங்கே வரா. அதில் போஸ்டர்லாம் பார்த்து நம்ம ஹீரோ பார்த்து பேசிகிட்டு இருக்கா. ஆக்சுவலாக நம்ம ஹீரோனுக்கு நம்ம ஹீரோ யாரும் தெரியாது, பட் நம்ம ஹீரோக்கு நல்லாவே தெரியும் அன்னி துரத்த பொண்ணு இவன்னு. அதனால் எதுவுமே பேசாமல் நம்ம ஹீரோ அமைதியாக இருக்கான். பட் அந்த பொண்ணு நம்ம ஹீரோ பார்த்து, சார் உங்கள் நாய் காணாமல் போச்சா சார், நாளைக்கு ஒருத்தனை பார்த்தேன் அவன் மேலேருந்து நாயெல்லாம் போட்டு கொண்டுட்டுருந்தான், ஸோ அவன் தான் நாய் எடுத்திருப்பான், நீங்கள் கூட கவலைப்படாதீங்க, உங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ணாலும் சரி நான் உங்களுக்கு தான் செய்கிறேன்னு நம்ம ஹீரோக்காக அந்த ஜெராக்ஸ்லாம் போட்டு கொடுத்துட்ருக்கா. அண்ட் இவளே எடுத்து அந்த நோட்டீஸில் ஒட்டிகிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ ஒட்டிகிட்டே போகிறப்ப அவனுக்கு வச்சு ஞாபகம் வருது, ஒரு வேளை நம்ம இடத்துல செக்யூரிட்டி இருக்கானே அவன் தான் கறி காசையை போட்டு நாய் ஆட்டையை போட்டுருப்பானோ, அவங்க கூட கேட்டு பார்ப்போன்னு அந்த செக்யூரிட்டி ரூமுக்கு போகிறான். அவங்க கூட அன்றைக்கி அந்த மொதல் நாயை ஒரு குப்பத்தில் போட்டுச்சிருப்பாள், அந்த வாலை எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ளே சிக்கன் தான் இருக்குது. ஸோ அதனால் நம்ம ஹீரோக்கு அந்த நாய் ஆடுத்துப்பானு தெரிய முடிக்குது. இதான் ரொம்ப சோகத்தில் அவன் மட்டும் அழுதுகிட்டு இருக்கான். இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் அந்த ஹாஸ்பிட்டல் போகிறா. ஒரு பாட்டி கூட ஹார்ட் அட்டாக் வந்து ஹாஸ்பிட்டல் இருந்திருப்பாங்களே, அந்த பாட்டியை பார்க்கலான்னு போகிறப்ப அந்த பாட்டி செத்து போயிட்டாங்க.
இது நினச்சி நம்ம ஹீரோ ரொம்ப வருத்தப்படுறா. பட் அந்த பாடி சாகிறதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோனுக்கு ஒன்று எழுதி வச்சிருக்காங்க. அந்த ஹாஸ்பிட்டல் வேலை பார்க்குறவங்களும் இந்தாம்மா அந்த பாட்டி சாகிறதுக்கு முன்னாடி உனக்காக எழுதி வச்சுருந்தாங்க, இதை படிச்சுப்பான்னு சொல்கிறப்ப நம்ம ஹீரோ படித்து பார்க்குறா. பார்த்தா அந்த பாட்டி சிம்பிள் எழுதி வச்சிருக்காங்க, ஏம்மா நீ எனக்காக எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்க, பட் உனக்கு கொடுக்கறதுக்கு என்கிட்ட காசுன்னு எதுவுமே இல்லை, என் வீட்டு மட்டுமல்ல வடாங்காய் போட்டிருப்பேன், இன்கேஸ் நான் உயிரிடலைன்னா அந்த வடகத்தை எடுத்துக்கோன்னு எழுதியிருப்பாங்க. இதை பார்க்குற ஹீரோனும் சரி அந்த பாட்டி ஆசைப்பட்டிருக்காங்களே அவங்களுக்காக எழுப்போன்னு அந்த அப்பன்மனோட மாடிக்கு போகிறா. அங்கே போய் பார்த்தா அந்த நாய் கொலைக்க சவுண்ட் கேட்குது. என்னன்னு பார்த்தா அந்த இடத்துல மரணம் பாதிக்கப்பட்ட பையன் இருப்பாள், அவன் அங்கே இருக்க ஆண்டனா கம்பியில் எடுத்து அந்த நாய் சுட்டு சாப்பிடலாம்னு பார்த்துட்ருக்கான். அந்த நாய் வேறு யார் நாய் இல்லை, நம்ம ஹீரோட நாய் தான். இதை பார்க்குற அந்த பொண்ணுக்கு என்ன பண்ண தெரில. அப்போ இவன் தான் இவனால் எல்லா நாயும் கொண்டுட்டுருக்கான்னு நினச்சி அந்த நாய் எப்படி திரும்பலாம் பார்த்துட்ருக்கா. கரெக்டாக அந்த மரணம் பாதிக்கப்பட்டு அங்கே திரும்புகிறப்ப இவன் நாய் அங்கே தூக்கி போகலாம் பார்த்துட்ருக்கா. பட் அந்த நாயை ஒரு கம்பியில் கட்டி வச்சிருப்பான். இவன் அங்கே எடுத்து போகலான்னு பார்க்குறப்ப ஏ அதனால் ஓ நாயா எனக்கு கொடு எனக்கு சாப்பிடுவேன்னு கேட்குறப்ப இவ போட்டு வேகமாக அந்த நாய் கொண்டு போயிட்டுருக்கா. பட் அந்த மரணம் பாதிக்கப்பட்ட விடாமல் நம்ம ஹீரோனை துரத்திட்டு போயிட்டே இருக்கான். நம்ம ஹீரோ என்ன பண்ண தெரியாமல் ஓடிட்டே இருக்கா. ஒரு கட்டத்தில் பார்த்தா ஒரு முட்டு சந்துக்குள்ளே மாட்டிக்கிறா. அப்போ கீழே இருக்கிற ஃப்ரெண்டை பார்த்து ஏ சீக்கிரம் வாடி இங்கே ஒருத்தனை துரத்திட்டு இருக்கான், வந்தனை காப்பாற்று சொல்கிறப்ப அவள் ஃப்ரெண்டு வேகமாக மேலே வந்துட்டு இருக்கா. அந்த மரணம் பாதிக்கப்பட்டவன் போட்டு பொட்டு பொருள் பொட்டு எடுத்து டிநாம்பர் சாட்லாம் போட்டுட்ருக்காங்க. ஒரு வழியை அடித்து போலீஸில் கொடுத்துறாங்க. போலீஸ் நம்ம ஹீரோனை பார்த்து பாராட்டிட்டுருக்காங்க, பரவாயில்லம்மா நீ நல்ல காரியம் பண்ணியிருக்க, இந்த ஊரில் கூட நிறைய பேர் நாய் காணாமல் சொல்லியிருக்காங்க, அதுக்கெல்லாம் காரணம் வந்தானா, சரிம்மா இன்றைக்கி நியூஸில் உன் பேர் வரும்னு அந்த போலீஸ் அந்த மரணம் பாதிக்கப்பட்டு அரசு பண்ணி கூட்டி போயிட்டுருக்காங்க. நம்ம ஹீரோக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அதுக்கப்புறம் காப்பாற்ற நாயை நம்ம ஹீரோ கிட்ட கொடுக்குறா. நம்ம ஹீரோ அதை பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷப்படுறான். ஆக்சுவலாக எவ்வளோ நாளாக அங்கேருந்து நாயெல்லாம் கொண்டு வந்து நம்ம ஹீரோ தான். பட் இப்போ நாய் உயிரோட பார்க்குறப்ப இவனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த நாயை கொண்டு போய் ஒய்ஃபோட கொடுக்குறப்ப அவர் ரொம்ப சந்தோஷப்படுறா. இப்போ நம்ம ஹீரோ வேகமாக வீட்டுக்கு போய் டிவிலாம் கூட பார்த்துட்ருக்கா. ஏன்னா அவளுக்கு ரொம்ப நாள் டிவியில் வரணும் ஆசை இருக்கும்ல, அதனால் அவள் ஃப்ரெண்டெல்லாம் கூப்பிட்டு டிவியை போட்டு காமிச்சிட்ருக்கா. பார்த்தா டிவியில் போலீஸ் ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிருப்பாங்களே அது நியூஸ் மட்டும் ஓடிட்டுருக்கு. நம்ம ஹீரோயின் பேசுனது எதுவுமே காட்டல. இதை பார்க்க நம்ம ஹீரோனுக்கு வருத்தமாக இருக்குது. கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ்லாம் அடிப்போடி ஒவ்வொரு வந்து நியூஸ்லாம் காட்ட சொல்லிட்டு இருந்தே, பட் ஒன்றும் காட்டலன்னு அவங்களும் எழுந்து போயிடுறாங்க. ஸோ இந்த விஷயம் நம்ம ஹீரோனுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. இந்த பக்கம் நம்ம ஹீரோ அவள் வீட்டில் ஒரு மாதிரி உட்காந்துட்ருக்கான். பட் இதை பார்க்குற ஒய்ஃபுக்கு நம்ம ஹீரோ பார்க்க பாவமாக இருக்குது. நம்ம ஹீரோ அந்த வேலை சேர்க்க ஒரு 10,000 தேவைப்படுதில்லை, அதனால உங்கள் ஒய்ஃபும் சரிங்க நீங்கள் எத்தனால வீட்டில் இருப்பீங்க, உங்களுக்கு பிடிச்ச வேலையை பாருங்கன்னு இவன் சேர்த்து வச்ச காசில் அந்த 10,000 கொடுக்குறா. இதை பார்க்குறவங்க ஹஸ்பண்ட் ரொம்ப ஹாப்பியாகி அந்த பணத்தை கொண்டு போகிறாரு. அவள் ஃப்ரெண்டுகிட்ட கொடுத்து மச்சான் எனக்கு அந்த வேலை கிடச்சிடும்ல, எனக்கு அது கிடச்சா போதுன்னு நல்லா சரக்கு அடிச்சிட்ருக்கான். அப்புறம் எல்லாம் முடிஞ்சு வீட்டுக்கு போகிறான்னு மெட்ரோ ட்ரெயின் வீட்டுக்கு தான் பார்த்துட்ருக்கான். அவள் ஸ்டார்டிங்கும் ரொம்ப தண்ணி அடித்து ட்ரெயினில் சுற்றி போயிருப்பார்ல, அதே மாதிரி நம்ம ஹீரோக்கும் வாந்தி வருது. கரெக்டாக நம்ம ஹீரோ மாதிரி ட்ரெயினர் மாதிரி காட்டுறாங்க. இதோட சீன் கட்டாது. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் அவள் வேலைக்கு போய்ட்டு வந்துட்டுருக்கா. பார்த்தா போதையில் யாரோ குப்புறப்படுத்துக்கிற மாதிரி இருக்குது. வேறு யார் இல்லை, நம்ம ஹீரோ தான். நம்ம ஹீரோவை பார்த்தோன்னே சார் என்ன இங்கே படுத்துருக்கீங்க, வாங்க ரெண்டு பேரும் பக்கத்து அப்பார்ட்மெண்ட் தானே, சேர்ந்து வீட்டுக்கு போகணுன்னு ரெண்டு பேரும் பேசிட்டே போயிட்டுருக்காங்க. பட் நம்ம ஹீரோ மனசில் ஒரு குற்றம் உணர்ச்சிருக்கு. இவ்வளோ நாயை கொலை பண்ணிட்டு நம்ம மட்டும் குற்றம் உணர்ச்சிலாமல் இருக்க முடியுமா, எப்படி அந்த குற்றம் உணர்ச்சி போகணும்னு அந்த பொண்ணை பார்த்து பேசிகிட்ருக்கா. மேடம் நான் வேணால் முன்னாடி ஓடுறேன், நீங்கள் என்னை ஃபாலோ பண்ணிட்டு பின்னாடி வாங்க, உங்களுக்கே தெரிஞ்சால் எங்கள்கிட்ட சொல்லுங்கன்னு சொல்கிறா. இதை பார்க்குற அந்த பொண்ணுக்கு ஒன்றுமே புரியல. நம்ம ஹீரோ பாட்டு ஓடுறப்ப இவ்வளோ ஃபாலோ பண்ணிட்டே போகிறா, சார் எங்கே ஓடுறீங்க எனக்கு ஒன்று தெரியலன்னு சொல்கிறப்ப நம்ம ஹீரோ நிற்காமல் ஓடிட்டே இருக்கான். அப்போ அந்த பொண்ணுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது, அன்றைக்கு நாய் திருநோனை திறந்ததும் இப்போ நம்ம ஹீரோ ஓடுறதே பார்க்குறப்ப ஒரே மாதிரி இருக்குது. ஒன்று ஹீரோ நிப்பாட்டி சார் அது நீங்கள் தானா, அன்றைக்கி கூட மேலே மாடலேருந்து நாய் தூக்கி போட்டது அது நீங்களான்னு கேட்குறப்ப நம்ம ஹீரோ ஆமான்னு சொல்கிறான். எனக்கு இதுக்கு முன்னாடி உண்மையாக நாயை பிடிக்கவே பிடிக்காது, பட் எனக்கு இப்போ தான் அந்த நாயோட வேல்யூவே தெரியுது. நான் இவ்வளோ அந்த நாயை ஒரு நாயாக தான் பார்த்துட்டு இருந்தேன், பட் நிறைய பேருக்கு அந்த நாய் ஒரு சொந்தமாக இருக்குது. செத்து போன அந்த பாட்டிக்கு அது ஒரு மகமாக இருந்திருக்கான், என் பொண்டாட்டிக்கு ஒரு கூடக்கு ஒரு துணமாக இருந்திருக்கு, இனிமேல் நிறைய பேர்த்துக்கு ஒரு அண்ணன் தம்பி தங்கச்சியாக அந்த நாய் இருந்துதான் இருக்குது. பட் அதோடய வேல்யூ தெரியாமல் நிறைய நாய் கொலை பண்ணிகிட்ருக்கேன். பட் என் ஒய்ஃப் அந்த நாயை பற்றி அழுதுக்கப்போ தான் அதோட வேலையாக புரிஞ்சு நான் ஒரு மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு நம்ம ஹீரோ அழுதுட்டுருக்கான். இதை பார்க்குற அந்த பொண்ணும் சரி சார் இப்போ அதை புரிஞ்சிட்டிங்களே அதுவே போதும், நீங்கள் இது கூட தெரியாமல் தப்பு பண்ணியிருக்கீங்க, இதனால் உங்களுக்கு அது சம்மந்த இல்லைன்னு நம்ம ஹீரோ சமாதானப்படுத்திட்டுருக்கா. ஸோ நம்ம ஹீரோ மனசில் ஒரு குற்றம் வச்சுலாம் போய் வீட்டில் ஒய்ஃபோடு படுத்துட்ருக்கான். அவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் அந்த நாய் இருக்குது. அதுக்கப்புறம் சில மாதம் கழித்து நம்ம ஹீரோக்கு வேலையும் கிடச்சிருது. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் தெரு ஓரங்கள் ஆதரவற்ற நாயெல்லாம் இருக்கும்ல, ஸோ ஃப்ரெண்டோடு சேர்ந்து அந்த நாயில் சாப்பிட வைக்க போயிட்டுருக்கா. ஸோ இதோட பார்க்கிங் டாக்ஸ் நெவர் பைட்டுங்கிற இந்த படம் முடியுது.
வழக்கமான பாங் ஜாங் ஹூ படத்தை விட இந்த படம் ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்கும். அண்ட் இதே ஸ்டோரி பேஸ் பண்ணி தான் அவர் ரொம்ப நாள் கழிச்சு ஓக்ஜன் ஒரு படம் பண்ணார். ஸோ கிட்டத்தட்ட ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ கண்டிப்பாக எல்லாருக்குமே இந்த படம் பிடிச்சிருன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி வித்தியாசமான மூவிஸை பற்றி தெரிஞ்சுக்க மிஸ்டர் தப்பு வச்சுக்கோங்க. உங்களோட அடுத்த நாளில் ஒரு ஆசமான வீடியோ மீட் பண்ணி சிக்கும். பை கைஸ்.